வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. மகாலயபட்சம் 14 நாட்கள். நாம் என்னென்ன காரியத்தை செய்யணும், நாம் என்னென்ன காரியத்தை அந்த நேரத்தில் செய்யவே கூடாது அப்படின்ற தகவலை நம்ம தெல்ல தெளிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. சரி, அப்படி என்னங்க அந்த மகாலயபட்சத்தில் 14 நாட்களும் செய்யவே கூடாது அப்படின்றீங்க? அப்படி என்ன தான் அந்த காரியம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பொதுவாக பல பேர் இந்த மாதிரி சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க, என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, கடன் பிரச்சனை நிறைய இருக்குது, வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை சச்சரவு, உடம்பு ஒரே வலியாக இருக்குது, ஒரு நோய் வந்து இப்போ தான் சரியாச்சுன்னு பார்த்தா அடுத்த நோய் மறுபடியும் திருப்பி வந்துடுது, இதெல்லாம் எதுக்காகனே தெரியல, என்னுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஜோதிடர்கிட்ட காட்டினா அவர் எல்லாமே சரியாதானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, ஆனாலும் என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே இல்லை, இதெல்லாம் ஏன்னே தெரியல, நான் எந்த விஷயத்தை தொட்டாலும் அது உடனே சரியாக மாட்டேங்குது, எதுலேயுமே வெற்றி இல்லை அப்படி நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனிதருக்கு முன்னோர் சாபமோ இல்லை தோஷமோ இருக்கும், அதை கண்டிப்பாக அவர் நிவர்த்தி செஞ்சே ஆகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா, இந்த மகாலயபட்ச காலத்தில் நாம் என்னென்ன வேலையை செய்யணும், நம்ம என்னென்ன வேலையை செய்யக்கூடாது, செய்யக்கூடாத வேலையை நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. செய்யக்கூடாத வேலையை அந்த மகாலயபட்ச காலத்தில் 14 நாட்கள் நம்ம செய்யவே கூடாது. அப்படி நம்ம செஞ்சோன்னா முன்னோர்களுடைய சாபமும் தோஷமும் நம்மளை வந்து அண்டிருங்க. முன்னோர் சாபம் தோஷம் இல்லாமல் இருக்கணும், அவங்களுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கணும்னா என்னென்ன வேலையை நம்ம செய்யணும், என்னென்ன வேலையை செய்யக்கூடாதுன்றத இந்த பதிவில் தெல்ல தெளிவாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மகாலயபட்ச காலத்தில், அதாவது 14 நாட்கள், முன்னோர்களுக்கான தர்ப்பணம், சிராத்தம், படையல் போடுறது, முன்னோர் வழிபாடு செய்கிறதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். பொதுவாக இந்த மகாலயபட்ச காலத்தில் தர்ப்பணம் சிராத்தம் செய்ய முடியலை, செய்ய முடியாத நேரத்தில் கண்டிப்பாக அந்த வீட்டில் முன்னோர்களுக்கு மதிய நேரத்தில் படையல் போடணும், வாழையலை விரித்து மதிய நேரத்தில் படையல் போடணுங்க. இது ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயம். அந்த படையல் போடும்போது நீங்கள் படையல் போட்டு முடித்தவனே காகத்திற்கு வச்சுட்டு வீட்டில் உள்ள அனைவரும் அந்த படையல் பிரசாதத்தை சாப்பிடலாம். ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுக்காக மண் அகல் ஒன்று ஏற்றி வைக்கணுங்க. வீட்டில் உள்ள காமாட்சி விளக்குலேருந்து விளக்கு ஏற்றக்கூடாது, காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சு முன்னோர்களை கும்பிடக்கூடாது, தனியாக அவங்களுக்குன்னு ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு தான் நீங்கள் முன்னோர்களை கும்பிடணும். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தான தர்மம் செய்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் நீங்கள் ஒருத்தருக்கு குடை, செருப்பு, உணவு இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா மிக மிக சிறப்பு. அதில் உங்கள் முன்னோர்கள் யாராவது வந்து வாங்கிட்டு போவாங்கங்க. அதே மாதிரி அந்தணர்களுக்கு சமைச்ச உணவை நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடாது. சமைக்காத அரிசி, பருப்பு, காய்கறிகள் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க போதும்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதிலேயே உங்களுக்கு முன்னோர்களுடைய தோஷம் சாபம் இதெல்லாம் நீங்கிடுங்க. பெண்களுக்கு மகாலயபட்ச காலத்தில் பீரியட்ஸ் டைம் வந்துருச்சுன்னா நாங்கள் எப்படி சமையல் பண்ணி முன்னோர்களுக்கு படைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் தலைக்கு ஊற்றி விட்டு சுத்தபத்தமாக சமையல் செஞ்சு உங்கள் கணவன்மார்கள் கிட்ட கொடுத்து படையல் போடலாங்க. இதில் எந்தவித தவறும் கிடையாது. தர்ப்பணம் சிராதம் கொடுக்கும் ஆண்மகன் கண்டிப்பாக விரதம் இருந்து தாங்க இந்த வழிபாடு செய்யணும். கணவன் இருக்கும் பட்சத்தில் மனைவிமார்கள் விரதம் இருக்கக்கூடாது, தர்ப்பணம் சிராதம் செய்யக்கூடாது. மகாலயபட்ச காலத்தில் செய்யவே கூடாத விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாங்க. அது என்ன காரியம் நம்ம செய்யவே கூடாது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க. நமக்கான பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், திருமண நாள் கொண்டாட்டங்கள், இல்லை திருமண நிகழ்ச்சி நடத்துறது, அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சறது இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாதுங்க. மகாலயபட்ச காலத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுறது கண்டிப்பாக தவிர்த்துட்டுங்க.
அப்படி நீங்கள் கோலம் போடணும்னா பித்தர்களுடைய வழிபாடு, தர்ப்பணம், சிராத்தம் இதெல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் வேணால் நீங்கள் கோலம் போடலாங்க. மற்றபடி காலை நேரத்தில் இந்த கோலம்லாம் போடுறது தவிர்த்துணுங்க. அதே மாதிரி பித்திருக்கள் பூஜையப்போ நம்ம கண்டிப்பாக மணி அடிக்கக்கூடாது. மகாலயபட்ச காலத்தில் சுவாமிக்கு விளக்கேற்றி பூஜை செய்யலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பித்திருக்களோட வழிபாடு முடிஞ்சவொடனே அவங்களுக்கு என்னென்ன வழிபாடு செய்யணுமோ எல்லாம் முதல்ல அவங்களுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பூஜை அறையில் சுவாமிக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணுங்க. வீட்டில் விசேஷத்திற்காக புது துணி நம்ம வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த நேரத்தில் மகாலயபட்ச காலத்தில் புது துணியெல்லாம் நம்ம வாங்கக்கூடாதுங்க. முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யும் போது பூஜை செய்யும்போது சிரிப்பு, கேலி, கிண்டல் இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி ஸ்ரத்தையோடு நீங்கள் பூஜை செய்யணும். அப்படி பூஜை செய்யும்போது முன்னோர்கள் பித்ருலோகத்தில் நல்லபடியாக இருக்கணும், அவங்க எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு நீங்கள் மனசார நினச்சி ஸ்ரத்தையோடு நீங்கள் பூஜை செய்யணும். நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் எந்த வித உதவியும் செய்யாமல் எந்த இதுவும் செய்யாமல் இருந்துட்டு இப்போது முன்னோர்கள் இறந்த பிறகு இத்தனை விஷயம் செய்யணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. முன்னோர்கள் இருந்த நேரத்திலேயே நம்ம செஞ்சுருக்கணும், அது நம்மளோட கடமை. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ என்ன உதவி செஞ்சுருக்கணுமோ எல்லாம் நம்ம செஞ்சுருக்கணும். அப்படி அந்த நேரத்தில் செய்யலை இப்போ மட்டும் செய்யணுமா அப்படின்னு இருந்துடக்கூடாதுங்க. இதுதான் நமக்கு வந்து முன்னோர் சாபமாகவும் முன்னோர் தோஷமாகவும் மாறிடும். நாம் செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணுங்க. அப்படி செஞ்சால் தான் அவங்களுடைய மன வருத்தத்திலேருந்து நம்ம வெளியே வர முடியும். அவங்களோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைச்சாதான் நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக மேலே ஏறி போவோங்க. மேற்சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் மகாலயபட்ச காலத்தில் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு முன்னோர்களுடைய சாபம் தோஷம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் வந்து சேருங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.